फ्रेंड्स वेलकम टू जय मॉम्स किचन ना उंगा जयश्री पेसरा இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மூணு ஆப்ஷன் இருக்குங்க அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தொடணும் தொட்டா நாங்க போற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரோம் அப்பதான் थैंक यू இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து थर्ड சாட்டர்டே நாங்க வந்து இன்னைக்கு கோயந்தா போட்டோம் கோயந்தாக்கு வந்து என்னென்ன சமைச்சோம்னா சாம்பார் புவா சக்கரை பொங்கல் நெக்ஸ்ட் ஓட்டை வடை மெது மசாலா வடை என்ன ஞாபகம் இருக்கா அது மட்டும் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து மோர்க்குழம்பு புளி சாதம் சுடுதண்ணி சுடுதண்ணி இல்லாம சாப்பிடுறாங்க அப்புறம் பாயாசம் உருளைக்கிழங்கு அது உருளைக்கிழங்க வேற ஏதாவது அது சேப்பங்கிழங்கு தொக்கு வேற என்ன पाती पात्र तनी वज नाम इतना पायसम से ती को पम्म अतलान पाकल इतना पक नानूर कड़ाई वे कड़ाई वो नाल स्पून नीटान पव यूस पड़े नहीं यूस पड़ी अंत नूस पड़को நெய் கொஞ்சம் ஹீட் ஆகணும் நான் ஃபுல் ஸ்லோல தான் வச்சு செய்றேன் நெய் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு அதுல ஜவ்வரிசி போட்டு நம்ம வறுக்க போறோம் நான் வந்து கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன் இது வந்து சின்ன சின்னதா குட்டி குட்டியா நம்ம சக்கரை கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி சைஸ்ல இருக்கு இது கண்ணாடி ஜவ்வரிசி இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்குதுங்க இது வந்து நான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு அதாவது 100 கிராம் கொஞ்ச கம்மியா சேர்த்திருக்கேன் நான் ஜவர்சி மட்டும் இல்ல இது கூடவே வந்து சேமியாவும் சேர்த்து தான் இன்னைக்கு நான் பாயாசம் பண்ணப் போறேன் ஃபர்ஸ்ட் நான் ஜவர்சி வறுத்துக்கறேன் ஏனா சேமியா வந்து வறுத்த சேமியா தான் நான் வந்து இதல சேர்க்கப் போறேன் சோ இப்போ வந்து நான் ஜவர்சி இதல சேர்த்து வறுத்திட்டு இருக்கேன் இது நல்லா வந்து வறுபடணும் நல்லா வறுத்த பிறகு பாத்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி பொரிஞ்சு வரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு தெரியுதா நல்ல பொரிஞ்சு மசேதுல ஆட்டணும் நல்ல பூ மாதிரி வந்துச்சு மசேதுல ஆட்டணும் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கொதிச்சு சலசலன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஜவர்சியை இதில் கொட்டுறேன் ஆக்சுவலாக பொங்கி வரும் ஸோ வந்து சிம்மில் வச்சுட்டு போட்டுவேன் அப்படியே பொங்கிட்டு வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ஓவராக நாய்ஸியாக இருந்ததுனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து எல்லா ஜவர்சியும் அதில் போட்டுட்டேன் நல்லா வேகட்டோங்க வெந்த பிறகு நல்லா கிளறி விட்டோன்னா நல்லா வேகும் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் இது வேகிற கண்டிஷனில் நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் 3 ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கியிருக்கேன் நசுக்கிட்டு நான் இப்போ அதில் சேர்க்க போகிறேன் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டேனே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது நல்லாவே வெந்துடுச்சு இப்போ ஜவர்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் வேக நம்ம ஊற வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி வறுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இதை கலந்து விட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேமியா எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்த சேமியா தான் ரோஸ்டட் சேமியான்னு வருது இல்லையா இப்போது நம்ம உப்மாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை பாருங்கள் ஒரு
அரை கைப்பிடி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். மொத்தமே ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த சேமியா வந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே தீ வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதித்த பிறகு அதில் சர்க்கரை சேர்த்து கலந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி தாளித்து கொட்டிட்டோன்னா நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. முந்திரி தாளித்து கொட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் நல்லா வந்துடுச்சு, பாயசம் நம்ம போட்ட சேமியாவும் நல்லா வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நான் இப்போ சேமியா போட்டு ஒரு 5-7 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி தாளித்து போட போகிறோம். அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்சு இதில் ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டுமே வெந்துடுச்சு, ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்த பிறகு நான் இதில் சர்க்கரை சேர்க்குறேன். இதில் வந்து நான் வந்து இந்த கண்ணாடி கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த சர்க்கரையும் நம்மளோட ஜவ்வரிசி சேமியா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஆற வச்சுட்டு பால் காய வச்சு நல்லா பால் வந்து நம்ம சாதாரணமாக பால் கொதிக்க வச்சுட்டு ஆறின பிறகு தான் ஆனால் ஊற்றணுங்க. சூடாக ஊற்றுனீங்கன்னா அது ஒரு சில நேரத்தில் திரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே சரி பாயசம் செஞ்சீங்கனாலும் நீங்கள் பாலையும் ஆற வச்சிடணும். நம்ம செய்கிற இந்த இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி சேமியாலாம் வெந்திருக்கு இல்லையா, இதையும் நல்லா ஆற வச்சிடணும். நான் வந்து இதில் முந்திரி தாளித்து போட்டுட்டேன், அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. முந்திரி தாளித்து கொட்டிட்டேன், சர்க்கரையும் போட்டுட்டேன். இது நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு அதில் ஊற்ற போகிறேன். வந்து விளக்கெல்லாம் அழகாக பூ போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். அப்படியே பாய் சொல்லு. நான் வந்து பூ கட்டிட்டு இருக்கேன். இங்கே வந்து பெருமாள் பாதம் போட்டு சாமி கும்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு குருக்கள் வந்து பூஜைக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வெற்று சும்மா சோம்பேறித்தனமா சுத்தின்னு இருக்கான். போட்டுட்டாரு எங்க தாத்தா மெதுவடை. போடும்போது எடுத்தது, இது இப்ப கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தது சரியா? அதெல்லாம் தேவையில்லையா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சக்கரை பொங்கல். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு இப்போ லைனாக நான் காட்ட போகிறேன். சக்கரை பொங்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல். இதுக்கு அடுத்து கீரை, இது முருங்கைக்கீரை செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல். அதுக்கப்புறம் இது வந்து பாயசம், மேலே பால் ஊற்றிருக்கேன், இன்னும் மிக்ஸ் பண்ணல, மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல், மூக்கடலை சுண்டல். அப்புறம் மாங்காய் பச்சடி, ஸ்வீட் பச்சடி அது. இது வந்து புதினா துவையல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். ஜெய் ஸ்ரீ சாம்பாரை சொல்லலையான்னு கேக்குது. இன்னும் வந்து ரசம் அதெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் செஞ்சு முடித்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பெருமாளுக்கு வந்து படையல் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது எங்கள் பூஜாரை. ரொம்ப தெய்வீகமாக சாம்பிராணிலாம் போட்டு செம வாசனையாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு படையல் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பழம், மற்றபடி பொங்கல் சாதம், எல்லா ஸ்பெஷல்ஸும் சாமிக்கு படைச்சாச்சு. அந்த வெரைட்டிஸும் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அது தண்ணி, சுடு தண்ணி, அவ்வளோதானா வெரைட்டிஸ்? ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு. இது எங்கள் தாத்தா சுத்த
வடை அப்புறம் தேசி ஒன்னு ஒண்ணு காட்டு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் கீழே உட்காந்துக்கோ கீழே உட்காந்துக்கோ பச்சடி இது கொத்தவரங்காய் பொரியல் முருங்கக்கீரை பொரியல் பாயசம் நல்லா ஊத்தியாச்சு மோர் குழம்பு தயிர் வடை புளிசாதரை மெயின் டிஷ் சேப்பங்கிழங்கு வறுவல் அப்புறம் குருக்கள் குருக்கள் தீர்த்தம் கொடுத்துருக்காரு ஒரே ஒரு குருக்கள் வராரு வழி விடுங்க மாமாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சு காக்காக்கு சாப்பாடும் வச்சாச்சு தேசி ஒரு காக்கா வெற்றி ஒரு காக்கா இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ அதனால் என்னென்ன என்னால் முடிஞ்சதோ அதெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன் எனக்கு இன்னும் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டு நான் இதில் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் சமைச்சதில் ஜெய்ஸ்ரீக்கு என்னெல்லாம் பிடிச்சதுன்றதை இப்போ சொல்ல போகிறேன் எனக்கு பிடிச்சது அந்த வாய்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சது வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் பிடிச்சிருக்கு மெது வடை பிடிச்சிருக்கு மசாலா வடை பிடிச்சிருக்கு சாம்பார் பூவா பிடிச்சிருக்கு முக்கியமாக எது சொல்லணும்னா புளியோதரை தான் அவ்வளோ சூப்பராக இருந்து நீங்களும் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் சாப்பிட முடியாது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரன் எல்லாரும் கரெக்டாமா ஆ எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறேங்க அப்படியே எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அமுத்துங்க பெல் பட்டன் அமுத்திட்டு அதுலேருந்து ஒரு ஆப்ஷன் வரும் அது கிளிக் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும் பாய் தேங்க்யூ